எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் அஞ்சாமை ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்லேருந்து வெளில வரேன். ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியோடு வெளில வரேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் விதார்த் அண்ட் வாணி போஜன் ரெண்டு பேரும் இதில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பு. விதார்த் வந்து உங்களுக்கு தெரியும், மைனா படத்துலேருந்து நிறைய நல்ல கதைகளாக சூஸ் பண்ணி நடிச்சிட்ருக்காரு. அதே மாதிரி வாணி ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹர். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை எடுத்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எமோஷ்னலாக, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரேசியாக இருந்தது. ஸோ ஓவரால் கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி டீம் அண்ட் தி டைரக்டர். ஸோ ஆல் தி பெஸ்ட். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி நெஞ்சு அடைச்ச மாதிரி இருக்குது. படம் பார்த்துட்டு கோபமாக இருக்குது, ஆதங்கமாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் வந்து நமக்கு பார்த்தோடனே சில படங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சில படங்கள் நமக்கு மெமரிஸை கொடுக்கும், சில படங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஜாலியாக பார்க்குறோம், ஃபன்னி காமெடி. பட் இந்த படம் நம்ம வாழ்க்கையை என்ன மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம், என்ன மாதிரி அரசியல் அமைப்புக்குள்ளே நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை சிக்கிக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் யார் கேள்வி கேட்பா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருந்துக்கிட்டே இருந்த ஒரு கோபம். அந்த கோபம் தான் எனக்கு தெரிஞ்ச அஞ்சாமையாக ஒரு படம் வந்து தைரியமாக ஒரு படம் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை யோசித்து எழுத மட்டும் இல்லை, இன்றைக்கி தேட்டருக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த நீட்டோட மரணங்கள் நிறைய வருஷங்கள் நம்ம சமூகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. பல ஆண்டுகளாக ஒவ்வொரு வருஷமும் நீட் எக்ஸாம் நடக்கும்போது பல மரணங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். பல பெற்றோர்களோட துயரங்கள், அவங்களுடைய உயிரிழப்புகளும் வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்குது. பட் இதெல்லாம் யாரா கேள்வி கேட்பா அப்படின்னு ஒரு ஒரு நமக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இந்த படம் அந்த கேள்வியை நம்ம முன்னாடி வச்சுருக்கு. இது படம் அல்ல, நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம். பாடம் படிக்கிற குழந்தைங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த ரொம்ப அழகாக ஒரு இந்த படம் கேள்வி கேட்டிருக்கு. எல்லோரும் உயிரை கொடுத்து படிக்கணும்னு சொல்லுவாங்க. நாம் உயிரை கொடுத்து எதுங்க படிக்கணும், உயிரை விட்டு எதுக்கு படிக்கணும்னு எனக்கு புரியவே இல்லை. நாம் படிக்கணுங்கிறது நாம் உயிரை வாழ்கிறதுக்காக தான் நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கிறோம். பெற்றவங்க எதுக்கு சாகணும், இல்லை அந்த குழந்தைங்க உயிரை விடணுங்கிறது இந்த படம் பார்த்தோன்னே நாம் குழந்தைங்கள சொல்லி வளர்க்குறத உயிரை கொடுத்து படிக்க தேவையில்லை, நாம் உயிரை காப்பாற்றிக்கு தான் படிக்கணுங்கிறத ரொம்ப ஆழமாக சொல்கிற ஒரு படமாக இருக்குது. இப்படி ஒரு கோர்ட்டு, இப்படி ஒரு கேஸு, இது மாதிரிலாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா, இப்படிலாம் நடந்தால் நல்லா இருக்குமேன்னு நம்ம எப்போவுமே கேள்வி கேட்கறது உண்டு. ஏன்னா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட கனவு நிறையா இருக்கும். நம்ம நிறைய எமோஷனோடு தான் ஒரு ஓட்டு போடும்போது இது மாறிடும் அது மாறிடும் நினைக்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் ஒரே பாடத்திட்டம் இந்த நாட்டில் வச்சுருக்கோமா, ஒரே மாதிரியான கல்வி தரத்தை எல்லோரும் கொடுக்குறோமா? நான் பென்ஸ்காரில் போகிறேன், ஆனால் எத்தனை பேர், நான் இந்த சென்னைக்கு வரும்போது நான் நடந்து தான் வந்தேன், ரோட்டில் எந்த பைக்கும் எங்கிட்ட இல்லை, ஆனால் இன்றைக்கி நான் பென்ஸ் காரில் போகிறேன், என் குழந்தை காரில் போகுது. ஆனால் இதே அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த குழந்தை அந்த தரத்தோடு படிக்குதா? இல்லை. அது ரொம்ப சாட்டடியாக அந்த கேள்வி இந்த படம் கேட்டிருக்கு. எல்லாருமே இங்கே சரிசமம் இல்லை, அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே இடஒதுக்கீடாகவும், அதுதான் இங்கே கல்வித்தரமாகவுமே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு நம்ம ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம அதுக்கு ட்ரெயின்டாக இருக்கும், அதுக்கு நிறைய கோச்சிங் சென்டர் இன்றைக்கி வந்துருச்சு. குழந்தைகளை தயார்படுத்துறது இங்கே அவங்க வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கே தவிர, இங்கே வியாபாரத்தில் யார் எப்படி பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கணுங்கிற மாதிரியான ஒரு மாடல் உருவாயிடுச்சு. அதை ரொம்ப சாட்டடி கேள்வியாக அந்த படம் கேட்டிருக்கு. எனக்குமே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது இந்த படம் பார்த்துட்டு. நமக்குள்ள உள்ளுக்கில் இருந்த ஆதங்கத்தை எல்லாமே இந்த படம் ரொம்ப கொட்டி தீர்த்துருக்கு. அதோடய இயக்குனருக்கு ஒரு பெரிய ராயல் சல்யூட். அதை நடித்த மொத்த நடிகர்களுமே நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, வாழ்ந்திருக்காங்க. அது குறிப்பாக வந்து விதார்த்துடைய நடிப்பு வந்து அவர் அந்த கேரக்டராக ரொம்ப உணர்வுபூர்வமாக அதில் அவர் லைஃப்பை இந்த மொத்தமாக ஹார்ட் அண்ட் சோலா இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு ஃபோனில் கூப்பிடும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இந்த படம் பார்த்த நிறைய பேர் இங்கே வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமூகத்துக்காக ஏதோ ஒரு வகையில் ஓடுறவங்க, குரல் கொடுக்குறவங்க, அவங்க தான் இந்த படத்துக்கு குரல் கொடுப்பாங்க நம்பி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவங்கள தான் கூப்பிட்ருக்காங்க இந்த படத்துக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு படம் தமிழ் சினிமாவில் வந்தது. இதை இந்த தியேட்டரில் வந்து இந்த படம் பார்க்கக்கூடியவர்கள் யாருன்னா சமூகத்துக்காக குரல் கொடுக்குறவங்க இல்லை, வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலம் என்னங்கிற கேள்வியை இந்த படம் கேட்டிருக்கு.
தயவு செஞ்சு இந்த மாதிரி நல்ல படைப்புகளை தியேட்டரில் வந்து பாருங்கள். ஓடிடியில் வந்துடும், வீட்டில் உட்காந்துருக்காதீங்க. ஏன்னா வீட்டில் உட்காந்தீங்கன்னா இந்த நிலமை தான் நாளைக்கு உங்கள் குழந்தைக்கும் வருங்கிறத இந்த படம் ரொம்ப அழகாக கேள்வியாக சொல்லியிருக்கு. இந்த மொத்த குழுவும் மொத்தம் டீமுக்குமே என்னோடய பெரிய இன்னொரு ராயல் சல்யூட். அண்ட் டெக்னீஷியன்ஸு, காலதாமதமாக இந்த படம் வந்திருந்தாலும் ரொம்ப சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கு. அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க இந்த படம் மொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே போய் பார்க்க வேண்டிய படம், பெற்றோர்கள் பார்த்து கொண்டாட வேண்டிய ஒரு படம். படம் அல்ல இது, பாடம். வணக்கம். ஒரு நல்ல சோஷியல் அவேர்னஸ் படம் இப்போ நிறைய நம்ம தமிழ் சினிமாவில் வந்துட்டுருக்கிறத பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக வந்து தியேட்டர் மட்டும் கிடையாது, என்னோடய ரிக்வஸ்ட் நிறைய ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜ்லேயும் போட்டு காட்டணுன்றது தான். ஸோ என்னோடய ரிக்வஸ்ட் ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் கிட்ட இந்த படத்தை நிறைய ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போட்டு காட்டுங்க. ஏன்னா பசங்க எவ்வளோ நம்பிக்கையாக படிக்கிறாங்க, எவ்வளோ தூரம் பயணம் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் அந்த பயணத்தில் எவ்வளோ கடுமையான கஷ்டங்கள் இருக்குது, அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்களோட குழந்தைங்க கனவு நிறைவேறணுன்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சு போகுது. ஆனால் இந்த விஷயம் இன்றைக்கி இந்த தியேட்டர் மூலயமாவும் மற்ற ஆக்டர்ஸோட உணர்வு மூலயமாவும் பார்க்கும் போது என்ன அறியாமல் நானே வந்து கண் கலங்கிட்டேன். இந்த படத்தை ரொம்ப அழகாக வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயத்தை வந்து ரீசர்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட காஸ்டிங் வந்து இந்த படத்தோட ஒரு கோர் பில்லர்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அருமையாக எல்லாருமே உணர்ந்து நடிச்சிருக்காங்க. இது என் கண்ணுக்கு வெறும் நடிப்பாக மட்டும் தெரியல, ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப உணர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருமே June 7th தியேட்டரில் வந்து பார்க்கணும். அண்ட் என்னோட வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கே வந்து என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் பர்சனலாக நமக்கு இருக்கோம்ல, ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்டு, அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்துட்டு நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கும். கவர்மெண்ட் கிட்டேயும் சரி, இல்லை வேறு யாராவது பெரிய அதிகாரிகள்கிட்டையும், ஏன் இது இப்படி நடந்தது, ஏன் அப்படி நடந்ததுன்னு எல்லா கேள்விகளும் இந்த படத்தில் இந்த கேரக்டர்ஸ் மூலமா கேட்டது வந்து ஒரு ஹைலைட். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் June 7th தியேட்டரில் வந்து இந்த அஞ்சாமை படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ரஷ்யா தமிழர்கள் வந்து நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி போ திரைப்படம் ரொம்ப நல்லாயிருக்கு. பொதுவாக இன்றைக்கி மாணவர்களுக்கு எல்லா பிரச்சனையுமே இந்த திரைப்படம் வந்து பேசியிருக்கு. திரைப்படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீட்டுக்கு எதிராக அரசியல் தளத்தாக இருந்து இன்றைக்கி சினிமா தளத்துக்குள்ளே வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. படம் பெரிய வெற்றி பெறும், வாழ்த்துக்கள். வணக்கம், நான் ராஜ் பேசுகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே இந்த படம் தியேட்டரில் பார்க்க வேண்டிய போகிறோம். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இல்லை, ஃபார் த பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஃபேமிலி ஃபிலிம் அண்ட் நம்ம சொசைட்டியில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக எல்லா கவர்மெண்ட்டு போய் சேரணும்னு நினைக்கிறேன். இது மூலமாக கண்டிப்பாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் அவங்க சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை டைரக்ட் பண்ண டேரக்டருக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் நான் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்லேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம ஃபேமிலியிலையும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அஞ்சாமை இப்போதான் படம் பார்த்துட்டு வெளியில் வரோம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. விகார் சார் ரொம்ப ரொம்ப நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதோட ரொம்ப முக்கியம், ரொம்ப போல்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் எடுத்து பண்ணுறது பெரிய விஷயம். ஃபுல் படமும் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காங்க. நீட் தேர்வு அது சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காங்க. நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வெற்றி பெற ஒட்டுமொத்த குழுவுக்கும் வாழ்த்துக்கள். அஞ்சாமை படம் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான என்ன சொல்கிறது, அதாவது நம்ம நீட்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்றதுலாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்தளவுக்கு ஒரு இவ்வளோ சிக்கல்கள் இருந்ததுன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அவேர்னஸாக தான் இருந்தது. அதே சமயம் ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப ரூட்டடாக, அதே சமயம் ப்ரீச்சியாக இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி. அண்டு இந்த படம் எல்லாருமே பார்க்கணும், அவசியம் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக தியேட்டர் வந்து பார்க்கணும். தேங்க்யூ. வணக்கம். இப்போ உண்மையிலே இந்த அஞ்சாமை படம் பார்த்த பிறகு தான், ஏன்னா எங்கள் வீட்டில் என் பொண்ணோ இல்லை நானோ டாக்டருக்கு படிக்கலை, என் வீட்டில் என் பொண்ணுங்க பசங்க யாருமே டாக்டருக்கு படிக்கலை. அதனால் நீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறது எனக்கு இப்போ இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. உண்மையிலே நீட்டில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. படம் பார்த்த பிறகு தான் அந்த ரொம்ப அற்புதமான படம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்ட படம், நிச்சயமாக பாருங்கள். இந்த படம் வந்து பெரிய வெற்றி படமாக இருக்குங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை, நல்லா விடும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் இயக்குனர் கௌரவ்.
உண்மையிலே ஒரு சொல்லப்பட வேண்டிய கதை, சொல்லப்பட வேண்டிய தருணம், சொல்லப்பட வேண்டிய காலம். ஒரு நீட் வந்து ஒரு ஒரு செக்டார் வந்து ஆதரிக்கிறாங்க, ஒரு செக்டார் வந்து எதிர்க்கிறாங்க. எதிர்க்கிறதுக்கு எதுக்கு அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அருமையான படம் தான் இந்த படம். அவங்க வந்து ஒரு நியாயமான நடந்த விஷயங்களை ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளேயில் இந்த படம் கொடுத்துருக்காங்க. ஐ ஜஸ்ட் லவ் வித் தாட்ஸ் ஆக்டிங். உண்மையிலே வந்து இன்னைக்கு ஒரு அப்பாவாகவே நம்ம கண்ணு முன்னாடி வந்து வாழ்ந்த வித்தார்த்துக்கு வந்து என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த டீமுக்கும் இதை இயக்கிய இயக்குனருக்கும் ஒட்டுமொத்த இந்த படக்குழுவினருக்கும் எனது வாழ்த்துக்கள். மீண்டும் சொல்லப்பட வேண்டிய கதை, சொல்லப்பட வேண்டிய தருணம். நன்றி.